சக்தி. அம்மா, நம்ம யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம்? ஏமா நமக்கு மட்டும் ஒண்ணு மேல ஒண்ணு தப்பா நடக்குது. சின்ன வயசுல எங்க போனாலும் என்ன தூக்கி வச்சுக்கிட்டு கால செருப்பு கூட இல்லாம பம்பர மாதிரி சுத்தினியம்மா. ஆனா இன்னைக்கு நீ நடக்க முடியாம இந்த வீல் சேர்ல உட்கார்ற கொடுமைய நான் பாக்குற அளவுக்கு அப்படி நான் என்னமா பாவம் பண்ணேன். சக்தி, ஃபீல் பண்ணாத. இந்த மாதிரி நேரத்துல அத்தைக்கு நாம தான் தைரியம் சொல்லணும். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆறுதலா இருக்கும். இப்படி அழுதுட்டே இருந்தா அத்தை அதை பார்த்து உடைஞ்சு போயிடுவாங்க. ஆமா சக்தி, திவ்யா சொல்றது சரிதான். அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அவங்கள அப்படியா பார்க்கணும், இப்படியா பார்க்கணும்னு ஃபீல் பண்றதை விட்டுட்டு நம்ம கண்ணு முன்னால செத்து பொழைச்சு இப்ப உயிரோட நம்ம முன்னாடி வந்திருக்காங்க. இப்ப போய் அவங்கள நடக்க முடியல, எழுந்திருக்க முடியலன்னு சொல்லாம இதுவே ரொம்ப பெரிய விஷயம்னு நினைச்சு நம்ம மனசை தேத்திக்கணும். அப்படி எல்லாம் என்னால தேத்திக்க முடியாது. நான் ஏன் தேத்திக்கணும்? ஏய், என்ன சும்மா இங்க வந்து அழுதுட்டு இருக்க? நான் சொல்றதை கேளு. எனக்கு யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். எங்க அம்மாவை எந்திரிக்க வச்சு எப்படி நடக்க வைக்கணும், எப்படி பேச வைக்கணும், அவங்கள பழைய மாதிரி எப்படி கொண்டு வரணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருமா, உனக்கு ஒண்ணு ஆகல. நான் உன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணு ஆக விட மாட்டேன். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய டாக்டர் எல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லார்கிட்டயும் உன கூட்டிட்டு போய் உனக்கு வைத்தியம் பார்த்து நான் சரி பண்ணுவேன். எனக்கு உன்னை விட்ட வேற யாருமா இருக்கான்? என் வாழ்க்கையில என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் நான் உன்கிட்ட தானமா சொல்லுவேன். நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டப்ப கூட உனக்கு தானமா கால் பண்ண. நீ தானமா எனக்கு ஆறுதலா இருந்த. நீ பழைய மாதிரி என்கிட்ட பேசுவியா? உனக்கு ஞாபகம் இருக்காமா, நம்ம எப்ப கோயிலுக்கு போனாலும் ஒரு அழகான பட்டு புடவையை கட்டி உன்னோட கவலையெல்லாம் மறந்து என்கிட்ட சிரிச்சு பேசிட்டு வருவேன். அதே மாதிரி மறுபடியும் உன்னை எந்திரிக்க வச்சு பட்டு புடவை கட்டி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா கோயிலுக்கு சிரிச்சு பேசி கோயிலுக்கு ஒன்னா போவோமா? நான் மறுபடியும் உன்னை நிக்க வைப்பேன், பேச வைப்பேன்.